சர்வபூதேஷு ஹிதா. அப்படின்னா எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகிறது, எல்லாருக்கும் அன்பு செலுத்துறது, எல்லாரையும் மதிக்கிறது. ராமர்கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளையுமே அவர் ஒரே மாதிரி தான் அவர் மதித்தார், ஒரே மாதிரி நடத்தினார். ராமருடைய கல்யாண உடங்களில் இது ஒன்று. ஜட்டாயுக்கிட்ட சீதாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறார், அதாவது ராவணன் வந்து சீதா தேவி எந்த பக்கம் கூட்டின்னு போனார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார். ஜடாயு மோட்சம் ஆனதுக்கப்புறம் ராமரும் லக்ஷ்மணனும் சீதாதேவியை தேட ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் ஜடாயு வந்து என்னாரா இவ்வாவால் பாருங்கன்னு சொன்னதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு வரா. அப்போது ரிஷியமுக்கில் வந்து சுக்ரீவன் இருக்கிறதையும் அவர் வந்து இவாளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்றதையும் சொல்லியிருந்ததுனால ரிஷியமுக்கை நோக்கி பயணிக்கிறார். அங்கே வந்து சுக்ரீவன் இருக்கான், அதாவது மறைஞ்சுட்டு இருக்கான், அந்த தெரிஞ்சுண்டு அந்த இடத்துல போய் பார்க்கறதுக்கு போகிறான். சுக்ரீவன் வந்து தன்னுடைய சகோதரன் வாலியினால் அந்த கிஷ்கந்தையும் இழக்கிறான், அந்த மனைவியும் இழந்துறான், இழந்து இந்த வனவாசத்தில் மறைஞ்சு வாழறான். ஏன்னா அவனுக்கு பயம், வாலியோட தூதுவர்கள் யாரானா வந்து பார்த்துட்டா தெரிஞ்சு போயிடுத்துன்னா அவனோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. அதனால் ஒரு கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வரான். இப்போ ராமரும் லக்ஷ்மணரும் தேடின்னு போகும்போது சுக்ரீவன் என்ன பண்ணுறான்னா முதல்ல அனுமானை அனுப்புகிறார். ஏன்னா அனுமான் வந்து அவரோட மினிஸ்டர், அதனால் நீ வந்து இப்போ என்னன்னு கேட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுக்காக வந்திருக்கான்னு தெரியாது, என்ன அவருக்கு பயம், இவ்வளோ தன்னை ஏதாவது காமிச்சு கொடுக்கப்படலான்னு அப்படின்னு. அனுமான் வந்து துறவி வேஷத்தில் போகிறார், போய் ராமரையும் லக்ஷ்மணையும் பார்க்குறார். பார்த்துட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவா சாதாரணப்பட்டவாள், இவாளால் தான் சுக்ரீவனுக்கே நல்லது நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, சுக்ரீவனுக்கும் இவள் ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு சுக்ரீவன்கிட்டயே ஆஷன் வர அனுமான் இவா ரெண்டு பேரையும். அப்போ கேட்கவும் கேட்குறார், அதாவது எப்படி ஒத்தருக்கொத்தர் எந்த மாதிரியான உதவி பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்கிறார். இப்போ இங்கே சுக்ரீவன்கிட்ட கூட்டின்னு வந்துட்டு சுக்ரீவன்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்த உடனே ரெண்டு பேருமே மனசு வந்து ராமரும் சுக்ரீவனும் அவளுடைய நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். அப்போது ராமர் சொல்கிறார், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், வாலியோட வாலிக்கிட்டேருந்து அந்த உன்னோட ராஜ்யத்தை மீட்டு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சுக்ரீவன் வந்து பதிலுக்கு தானும் தன்னுடைய படை வலிமையெல்லாம் வச்சுட்டு சீதாதேவி எந்த பக்கம் போயிருக்காளோ அங்கே அந்த அவனை போய் ஏதாவது ராவணனை போய் அழிக்கிறதுக்கு தான் உதவி பண்ணுறதா சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம்தான் சுக்ரீவனும் ராமரும் ஒன்றாயிடுறா. ராமர் சொல்கிறார், எனக்கு இன்னொரு சகோதரன் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு சுக்ரீவனையும் தன்னோட சகோதரனாக ஏற்றுக்கிறார்கள்.